புதுச்சேரி மக்களுக்கு வணக்கம். நான் கணேஷ், ஃப்ரீ சாஃப்டர் ஹார்டர் மூமெண்ட்டில் வந்து ஒரு மெம்பராக இருக்கேன். இன்றைக்கி சமூக தளத்தில் பார்த்திங்க அப்படின்னா, எல்லா இளைஞர்களும் வந்து ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகிறோம் அப்படின்றத வந்து பரவாயில்ல, நம்ம பேசக்கூடிய விஷயம் தான், எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் படிச்சிருப்போம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஆன்லைன் சிஸ்டம்ஸ்னு சொல்லக்கூடிய, ஆன்லைனில் வந்து நீங்கள் சேட் பண்ணுறதா இருக்கலாம், ஆன்லைனில் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறதில் இருக்கலாம், இல்லை ஆன்லைன் நீங்கள் கேம் விளையாடுற ஆளாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு மனுஷனே வந்து எந்த அளவுக்கு வந்து உளவியல் ரீதியாக பாதிக்குது, அந்த உளவியல் ரீதியான பாதிப்பு வந்து எப்படி சமூகத்தில் வந்து வெளிப்படுது, அது வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி பாதிக்குது, அவங்களோட பொருளாதாரம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மேற்பார்வை பற்றி, அதை பற்றி ஒரு விவாதம் மாதிரியான ஒரு டிஸ்கஷன் எடுத்துன்னு போகிறது தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவோட குறிக்கோள். சரி, இப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா, இது எந்தெந்த தளத்தில் விவாதிக்கப்படணும் அப்படின்றத ஒரு கிளியரான ஒரு டிஸ்டிங்ஷன் வேணும். அப்படி பார்த்திங்கன்னா உளவியல் வந்து ஒரு கட்டாயமான ஒரு தளம், நம்ம வந்து அது பேசி ஆகணும். இன்றைக்கி உளவியலை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சமூக அதை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற லீகல் ஆஸ்பெக்ட்ஸ், அதில் இருக்கிற சட்ட விவாதங்கள்னா சட்ட சிக்கல்கள்னா அதையும் பார்க்கணும். இதை தாண்டி ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்குறது வந்து இதை வந்து தொழில்நுட்பம் வந்து இது எப்படி வந்து சாத்தியப்படுத்துது, இந்த சிக்கல்களை எப்படி சாத்தியப்பட்டது, சிக்கல்களுக்கு தீர்வு அதில் காண முடியுமா அப்படின்றத பற்றி நம்ம வந்து இன்றைக்கி வந்து பேசி ஆகணும். இது வந்து ரொம்ப அப்படியே ஒரு அப்ஸ்ட்ராக்டாக ஏதோ ஒரு சிந்தனையிலேருந்து பேசக்கூடியதாக நினச்சிக்கிட்டா அது வந்து ரொம்ப தப்பாக இருக்கு இல்லையா. அப்போது தளத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம தோழர்கள் நிறைய பேர் வேலை செய்கிற தோழர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை நியூஸ் பேப்பரில் நீங்களே பார்த்துருப்பீங்க, என்ன பார்த்துருப்பீங்க, ஒரு இளைஞர் வந்து ஆன்லைன் கேமிங் சிஸ்டத்தில் வந்து பல லட்ச ரூபாய்களை வந்து விட்டுட்டு தற்கொலைக்கு இறங்குறார். இது வந்து இன்றைக்கி தான் கிடையாது, ஒரு 10 வருஷமா 15 வருஷமா இந்த மாதிரி வெவ்வேறு தளத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கண்டினியூஸாக பார்க்கறதுல வந்து நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இது ரொம்ப சாதாரணமான விஷயமா அடையாளப்படுத்தப்படுது, ஒன்று. ரெண்டாவது, இதை பற்றி பேசுறதுக்கு யார் தான் இருக்காங்க அப்படின்னு யாருக்குன்னு தெரியல. ஏன்னா இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு தளத்திலேருந்து ஆளோ பத்தாது, பல பேரோட விவாதங்கள் தேவை, பல பேரோட மேற்கோள்கள் தேவை, பல பேரோட உழைப்பு இது சார்ந்து எப்படிலாம் போயிட்டுருக்கு, என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க மாற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிய வரணும். ஸோ அப்படி பார்த்தா அப்படின்னா, என்ன முன்னாடி சொன்ன மாதிரி லீகல் ஆஸ்பெக்ட்னு இருக்குது, டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்னு இருக்குது, எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்னு இருக்குது, சோஷியல் ஆஸ்பெக்ட்னு இருக்குது, சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரான ஒரு நம்ம மேற்பார்வை வேணும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி எக்ஸாம்பிளாக நான் காட்டுறது, புதுச்சேரியில் ஒரு இளைஞர் வந்து 2 லட்ச ரூபாய் இழந்துட்டு அதை அந்த இழப்பால் தற்கொலைக்கு வந்து தள்ளப்பட்டார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தாலுமே இன்றைக்கி இந்த COVID-19 பிரச்சனையில் இது எப்படி உருவாகியிருக்குன்னு பாருங்கள். COVID-19 பிரச்சனை வந்து ஏற்கனவே வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் கிரைசிஸ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பப்ளிக் ஹெல்த் கிரைசிஸ்ன்றது ஒரு தனிப்பட்ட மனிதனை சார்ந்து மட்டும் இல்லை, மொத்த சமுதாயமும் வந்து ஏதோ ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுதுன்றது நம்மளுக்கு தெளிவுபட, இது எனக்கோ அவங்களுக்கோ மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு இது தெளிவாக தெரியுது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சில வருஷங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஆன்லைன் கேமிங் சிஸ்டம்ஸ் இல்லை, அந்த கேமிங் சிஸ்டத்தை தாண்டி வர அடிக்ஷன் வந்து கேமிங் டிஸார்டராக மாறுறதுக்கான எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போ வந்து பெருசாக வெளியே வரும்னு சொன்னால், COVID-19 மாதிரியான ஒரு சுச்சுவேஷனு, பப்ளிக் ஹெல்த் கிரைசிஸில் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருக்கணும், வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லா ஆளாளுக்கு இன்டர்நெட் போட்டு உக்காந்துட்ருக்கோம், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து அஃபோர்டபுளாக ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னும்போது, பையனோ பொண்ணோ என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோடய ஃப்ரீ டைத்தில் வந்து சேட்டிங்கை தாண்டி இன்றைக்கி கேமிங் சிஸ்டம் வந்து சமூக வலைத்தளமாக மாறுது, மாறிடுச்சு. அந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி போயிட்டுருக்கு. இது வந்து முழுசாக கரெக்டு முழுசாக தப்புன்னு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு டாப்பிக்காக தான் நம்ம பார்க்குறோம். இது ஒரு விஷயம், பப்ளிக் ஹெல்த் கிரைசிஸ்லேருந்து கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நாம் வந்து யூஸ்வலாக கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி ஒரு கோவக்கார கவர்மெண்ட் வந்து ஆப்பை பேன் பண்ணலாம் சரியாக போயிடும், அது சொல்யூஷன் ஆகாது. எந்த ஒரு விஷயமே பேன் பண்ணால் சரியாகாது, அதுக்கான சமூக மாற்றங்கள் என்ன வேணுமோ, அதுக்கான சோஷியல் சேஞ்ச் என்ன வேணுமோ, அந்த சோஷியல் சேஞ்ச் எடுத்து வர்றதுக்கான இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச், அதுக்கான ஆராய்ச்சி என்ன பண்ணீங்க, அந்த மாற்றத்துக்கு என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றத யோசித்து அதை செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டோ, அதை செய்யக்கூடிய ஒரு அரசியல் நிலைமை நம்மளுக்கு வேணும், அது லேக்கிங். அது சொல்லிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம் இதை வந்து சமூகம்னே பேசாமல் சின்னதுலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பசங்க படிக்கிறாங்க, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனோம், வேலைக்கு முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் அது பண்ணுறாங்க. இந்த ஒரு நார்மலான ஒரு லைஃப்னு சொல்கிற லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சூழ்நிலை, பாண்டிச்சேரியில் மட்டுமே 75% அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ 175 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்பு இருக்கோ இல்லையோ அவங்க எல்லாருக்கும் இல்லையோ ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு இன்டர்நெட் இருக்குது. இது வந்து இன்றைக்கி வந்து எழுதப்படாத ஒரு இன்றைக்கி இதுதான் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ அத்தியாவசிய தேவை வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆகி போச்சு. அது இல்லைனா அவங்க வந்து மற்றவங்கிட்ட பேச முடியாது. அதை நம்ம தப்பு இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தால் நம்ம வந்து முட்டாள்தனமாகவும் பிற்போக்குத்தனமாகவும் யோசிக்கிறதா அர்த்தம். சரி, இப்போ இதுதான் நிலைமை அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போகாத மக்கள் என்னென்ன சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்கன்னா வீட்டில் திட்டுறாங்க. எங்கே போனாலும் நீ எங்கே இன்னும் வேலைக்கு போகலையான்னு கேட்குறாங்க. வேலைக்கு ஏன் போகல, நீ ஏன் சோம்பேறி வீட்டில் உட்காந்துருக்க, தண்டச்சோறு, இந்த மாதிரியான ஒரு பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. சமூகத்தில் இருக்கிற கூட இருக்கிற மக்களே வந்து இவங்களை கேட்டுக்கிட்டு ப்ரெஷருக்கு உள்ளாக்குவாங்க. அது அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா நான் அவங்க நன்மைக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு பேச்சு, இந்த மாதிரியான வழக்கு வந்து அவங்க மனதளவில் வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. இந்த ப்ரெஷரை வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொசைட்டியில் எங்கே பார்த்தா இந்த மாதிரி கேட்குறாங்க, இது தருதுலேயே வீட்டில் உட்காந்துட்டுருக்கேன்ற பேச்செலாம் வரும். அப்போ அந்த பையனோ பொண்ணோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ எனக்கு வந்து என்னை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க, எனக்கு யாரும் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ஏதோ பிரச்சனை என்கிட்ட இருக்கிற மட்டுமே தான் நினச்சிக்கிறாங்க. ஆனால் வேலை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து ஒரு தனி மனித சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியாது, ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கும்போது இதை பற்றி அறியாத மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தாமல் தான் தப்பு, வேலைக்கு போகாது ஏன் தப்பு, ஃபெயில் ஆகிறது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி பழைய தாமலை சுமத்தி அவங்க வந்து சமூகத்தில் வந்து பிரித்து வைக்கப்படுறாங்க. இது வந்து சோஷியல் ஐசோலேஷன் இல்லை சோஷியல் நெக்லெக்ஷன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருத்தனுக்கு அமைஞ்சு போகுது அப்படின்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அப்போ நம்மளை மாதிரி வேறு யாருனா இருக்காங்களா அப்படின்னு ஒரு தேடுதல் வரும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி வீட்டுக்குள்ளேலாம் உட்காந்துட்டுருக்கோம். ஒன்று அந்த உள்ளே உட்காந்து வர ப்ரெஷரு, ரெண்டாவது படிக்கிற பசங்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லாததால் வீட்டில் கொடுக்குற ப்ரெஷர், சமூகம் கொடுக்குற ப்ரெஷர் ஒன்று. சரி, இவங்களுக்கு தான் இந்த ப்ரெஷர் இருக்கா, இவங்க தான் இந்த மாதிரியான ஆன்லைன் சிஸ்டம்ஸுக்கு போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இவங்க மட்டும் கிடையாது. வேலைக்கு போகிற மக்கள் ஒரு 10,000, 8,000, 5,000 சம்பாதிக்கிற ஒரு சாதாரணமான ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னாலும் ஒர்க்கு ப்ரெஷர் அதிகம். எப்படி 12 மணி நேரம், 14 மணி நேரம், 16 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 1 மாதத்துக்கு 8,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க தனக்கான பிரேக் ஹவர்ஸ் யூட்டிலைசேஷனை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா, நார்மலாக முன்னாடி டீ கடைக்கு போவோம், டீ கடையில் ஏதாவது பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் வரும், நார்மல் கேஷுவல் கான்வர்சேஷன் இருந்தது. இன்றைக்கி அப்படி கேட்டால் ஸ்மார்ட் ஃபோனை முறைச்சி பார்த்துட்டு இருக்கிற ஒரு காலம், நொடிக்கு நொடிக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப்பை திரும்பி பார்க்குற ஒரு காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி இது வந்து சகஜமாக ஆகிப்போச்சு. இன்றைக்கி நான் கேம் விளையாடுறத பற்றியோ இல்லை ஸ்போர்ட்ஸ் இன் ஜென்ரல் பற்றியோ, ஸ்போர்ட்ஸ் வந்து ஆன்லைனில் விளையாடுறதோ இல்லை மொபைல் ஃபோனில் நீங்கள் கேம் விளையாடுறத பற்றி நாங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வரல. அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை நாம் செல்ஃப் ரெகுலேட் பண்ணாமல் இல்லை வந்து லீகலாக நம்ம ரெகுலேட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகுன்றதுக்கான முடிவு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஆரம்ப கட்டத்தில் இல்லை பாதியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேரோட உயிரிழப்பு வந்து சாதாரணமான விஷயமா சொல்ல முடியாது. இப்போ காசு இழந்தாலே வந்து பெருசாக பேசப்படுறேன் இந்த காலகட்டத்தில், உயிரிழப்பை வந்து நம்ம ஏன் வந்து மதிக்க மாட்டோன்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டே ஆகணும். சரி, இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தனி மனிதன் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று, வேலைக்கு போகாதவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸால் குடும்ப ப்ரெஷர் சொசைட்டி ப்ரெஷர்னு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்களும் ஒர்க்கு ப்ரெஷரில் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ என்ன பார்க்கணும்னா தனி மனிதன் வந்து ப்ரெஷரால் அமுக்கப்படுறான். அந்த அழுத்தத்தை வெளியே விடுறதுக்கு வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு சோஷியல் ஸ்பேஸ் இல்லாததால், ஒரு மாஸ் மூமெண்ட் ஸ்பேஸ் இல்லாததால் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் போகிறது ரொம்ப ஈஸியான விஷயம், பேரியர் டு என்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாகிட்டான். அப்படி இருக்கும்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது ஃபோனில், எக்கச்சக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னு வரும்போது டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எதுக்கு ஃபோனில் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. எல்லோரும் நினச்சுன்னா டிவி விட்டு வெளியே வந்து இப்போ இன்டர்நெட்டு போய் ஆன்லைன் போயிட்டு அப்படி போயாச்சுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு ஆப்புக்கு நமக்கு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது ஒட்டுமொத்தமாக ஆப்பை கன்சியூம் பண்ண வைக்கிறது அவங்களோட எய்ம் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த ஆப்பை நான் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியுது, ஏன் பண்ண முடியுது, நான் வந்து காசு கொடுத்து வாங்க முடியுது, வாங்க தேவையில்லைன்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வரோம். ஒரு காலத்தில் ஆப்பெல்லாம் காசு குத்து வாங்க மாதிரி இருந்தது, இப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பாமர மக்களும் ஏழை எளிய மக்களும் உழைக்கும் மக்களும்
உழைக்கும் வர்க்கத்தில் இருக்க எல்லாரும் மாணவர்கள் உட்பட என்ன ஆகுதுன்னா, காசு கொடுத்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை, எனக்கு ஓசியில் கிடைக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே என்னன்னா, நீங்கள் இன்டர்நெட் செலவு பண்ணுறதுக்கு காசு கட்டி ஆகணும், ஃபோன் வாங்குறதுக்கு காசு கொடுத்தாகணும், ஃபோன் உடஞ்சா ரிப்பேர் பண்ணால் காசு செலவாகுது. இதெல்லாம் வந்து ஹிட்டன் காஸ்ட் இல்லை லேட்டன்ட் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மறைமுக செலவை வந்து நம்ம பெருசாக பார்க்கறதில்ல, ஏன்னா அதை வந்து தினசரி வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டு போகுது. இதை தாண்டி நம்ம வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஆப்பில் வந்து நாம என்ன எதிர்பார்க்குறோன்றதோட நம்மக்கிட்ட அந்த ஆப் எதுவும் எதிர்பார்க்குதுன்னு நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும். என்னெல்லாம் எதிர்பார்க்குதுன்னா, நீங்கள் அந்த ஆப்பில் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்களா, ரைட்டு ஸ்வைப் பண்ணுறீங்களா, கண் எவ்வளோ நேரம் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்களா, யூபிஐ யூஸ் பண்ணுறீங்களா, ஆதார் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து ஒரு கேம் நீங்கள் வந்து விளையாட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, யார் கூட விளையாடுறீங்க, எவ்வளோ நேரம் விளையாடுறீங்க, அங்கே நீங்கள் என்னெல்லாம் சேட் பண்ணுறீங்க, கத்துறீங்களா, அழறீங்களா. இதை தாண்டி வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் டெபாசிட் ஆச்சா, சம்பளம் எவ்வளோ போட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் திடீர்னு காசு எதனா கடன் வாங்கினு வந்து போட்டிங்களா, இப்படி அந்த சர்வேலன்ஸ் இந்த கொடுங்கண்காணிப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். அது சாதாரண கண்காணிப்பு கிடையாது, உங்களை வந்து கொடுமைப்படுத்தணுன்றதுக்காக கண்காணிப்பு அப்படின்ற ஒரு மீனிங் வந்து இன்றைக்கி வந்து அதோட தாண்டி போச்சு. இது வந்து உளவியல் கண்காணிப்புன்னு தான் நம்ம பேசணும். இந்த உளவியல் கண்காணிப்பு வந்து உளவியலோட நிற்கிறது இல்லை, உங்கள் உளவியல் பிரச்சனையை அவங்க லாபத்துக்காக மாத்துறாங்க. அந்த லாபத்துல இருந்து வர்ற காசோ பணமோ வந்து அவங்கள வந்து செழிப்பாக்குது. அப்போ நாமெல்லாம் இங்கே ஏமாற்றப்படுகிறோம். ஒரு விளக்கில் விளக்கை நோக்கி போகும் விட்டில் பூச்சி மாதிரி நம்ம வந்து பொசுங்க தான் போகிறோம். ஆனால் விட்டில் பூச்சிக்கு வந்து பொசுங்க போகிறது தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நீ சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அதிகமான ஆப்ஸ் இருக்குது. ரொம்ப நிறைய பேர் விளையாடுறது வந்து ட்ரீம் லெவன் ஒரு ஆப் வச்சு விளையாடுறாங்க. ட்ரீம் லெவனை தாண்டி ஹவுஸ் ஆட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஜங்லி ரம்மி, இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி கேம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக போய்கிட்டே இருக்குது. இது வந்து ஏதோ இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, உலகம் ஃபுல்லாக குளோபலாக இதை வந்து பரவிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால், இந்த மாதிரி ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனை ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, டிமாண்ட் ஓரியன்டான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. கோவிட்ல எல்லாம் வீட்டில் உட்காந்துருப்பான், அவனுக்கு வேறுனா வேலை சோசியலாக கேம் விளையாடுறது தானே, அப்போ வந்து எண்ணிக்கையை ஜாஸ்தி ஆக்குவோம், எண்ணிக்கையை ஜாஸ்தி ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணுவோம், எண்ணிக்கையை ஜாஸ்தி ஆகுனா நம்மளுக்கு வந்து லாபம் அதிகமாக வரும். ஏன்னா எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறானோ அத்தனை பேர் விளையாடுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு லூரிங் கேம், அட்ராக்ஷன் லூருன்னு சொல்லுவாங்க, நம்மளை வந்து பிடிச்சி இழுக்கிறது. அந்த அட்டென்ஷனை வந்து நான் அவங்க பக்கம் திருப்புறதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுவாங்க, திருப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட வந்து காசு எடுக்கிறது என்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட உள்ளூரில் வந்து 10 ரூபாய்க்கு வட்டி வாங்குறதுலேருந்து எந்தளவுக்கு வித்தியாசப்படுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் தற்கொலை பண்ணுறவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த கேமில் காசை போடுறதுக்கு, அந்த கேம்லிங்கில் காசு போடுறதுக்காக தனக்கு தெரிஞ்சவங்கிட்டலேருந்து கடன் வாங்கி போடுறாங்க. என்ன நம்பிக்கையில் போடுறாங்கன்னா, நம்ம மீட்டை இப்போ உட்ட காசை மீட்டுடலாம், இல்லை மேலே காசு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கிறதில்ல. நடக்காத போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து தற்கொலை அந்த பொருளாதார சூழ்நிலையில் வேறு என்ன பண்ண தோணும். நான் வந்து வெளியில் போய் நான் ஆன்லைன் கேமிங்கில் வந்து காசை விட்டேன்னு சொல்ல முடியுமா? இனி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸில் நான் காசு விட்டேன்னு சொன்னால் கூட ஒரு மதிப்பு இருக்கும். இவன் பிஸ்னஸ் ஆரம்பித்து சொந்த முயற்சியில் ஏதோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்ட்டு. ஆனால் ஆன்லைனில் ஒரு மொபைல் ஆப் நான் விளையாடி 10 லட்ச ரூபாய் காசு விட்டேன், 30 லட்ச ரூபாய் காசுன்னு சொல்லிட்டு நான் மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போது அந்த அது நடக்கவும் இல்லை, ஆனால் அது மாதிரி நடக்குமோ, அந்த மாதிரி கேள்வி கேட்டுறாங்களோன்னு யோசித்து அந்த மழை உழைச்சலால் அவன் வந்து தற்கொலைக்குள்ளாக்கப்படுறான். இது வந்து சமூக அநீதி இல்லைன்னா வேற என்ன அநீதி? இது வந்து ஏதோ அவங்க அவங்களுக்கே பண்ணிக்கிறாங்க முட்டாள்தனம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இன்சென்சிட்டிவான ஆள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா. இது ஒரு ஆஸ்பெக்ட், இது வந்து சமூக பார்வையில் வந்து இது ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. ரெண்டாவது, இது தொழில்நுட்பம் எப்படி இன்றைக்கி வந்து சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கட்டும், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கேமுக்கு போய் சப்ஸ்கிரைப் ஆகிறாங்கலாம் கிடையாது. இது சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாருன்னு மேக்ஸிமம் பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று இந்த ஒர்க் ப்ரெஷர், இந்த ப்ரெஷரில் டீல் பண்ண ஆஃபீஸாக எல்லாருக்கும் ப்ரெஷர் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஈஸியாக தெரியுதோ, ஸ்மார்ட் ஃபோன் யாரெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுதோ அவங்களாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அவங்களால நான் வந்து ஒரு ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டேன், அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அது ஒரு ஆப்போட நிற்க போகிறதில்ல. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப் இருக்குது. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 70 கம்பெனிஸ் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு.
அதில் ட்ரீமில் ஒன்று ஆப் இந்த ஆப்புக்கு பின்னாடி ஒரு சர்வீஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, பல பேர் இதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ ஆப்னா ஸ்மார்ட் ஃபோனில் ஆன் பண்ணும் கேமு, அது கேம் விளையாடுற நினைக்கிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி பல பேர் பல ஆதாயங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்டேட்டில் ட்ரீம் லெவனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்தியாவில் இருந்துருக்காங்க. இது எப்படி சாத்தியப்பட்டது? ரொம்ப முன்னாடியில் இருக்கவங்கலாம் தெரியும், நம்ம ஊரில் வந்து லாட்ரியை வந்து தடை செஞ்சாங்க. லாட்ரி தடை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கேம்பிளிங்கன்ற விஷயத்தை வந்து தடையை நிறைய செஞ்சாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 1867 பப்ளிக் ஃபோரத்தில் கேம்பிளிங் விளையாடுறது தடை செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தையும் மீறி இன்றைக்கி நம்மளுக்கு எது இது எப்படி செய்ய முடியுதுன்னு நீங்கள் கவனித்து பார்க்கணும். 1867 இதை சட்டம் போட்டாங்களே தவிர, சட்டம் போட்டதை வந்து இது ஸ்கில்லுக்காக விளையாடுற கேமு இல்லை சான்ஸுக்காக விளையாடுற கேமா அப்படின்ற ஒரு ஒரு சிக்கல் வருது. சப்போஸ் நான் வந்து குதிரை பந்தயம் கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கில் பேஸ்ட் கேம் அப்படின்னுறாங்க. இப்போ இந்த ஸ்கில் பேஸ்டு கேமுக்கும் சான்ஸ் பேஸ்டு கேமுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அதாவது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்கில் பேஸ்டுனா என்ன அப்படின்னா அந்த கேமை பற்றின முழு புரிதல் இருக்கணும், கேம் எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அதுக்கு அந்த கேமை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு நிறைய தேவை. அந்த அறிவுபூர்வமான விஷயங்கள் வந்து கேமில் இருக்குது அப்படின்னா அது ஸ்கில் பேஸ்ட் கேம்னு சொல்லலாம். அது இல்லாமல் பியூர் சான்ஸ்னால் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல, இதுதான் நடக்க போது நம்மளுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா அப்போ மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து பந்தயம் தான் கட்ட முடியும். இந்த சினிமாவில் கூட நம்மளுக்கு பிதாமகன் ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த தாயக்காட்டு போட்டு உருட்டுறது அப்படின்ற ஒரு சீன் நம்ம பார்த்துருப்போம் சீனில், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஒரு விஷயத்தை மூடி மறைக்கும் போது அது என்ன நடக்க போதோ அதோட எண்ட் ரிசல்ட் என்ன நம்மளுக்கு தெரியல அப்படின்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து பயணம் தான் கட்டுவாங்க. ஏன்னா யார் வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்கும்போது அந்த சான்ஸ் நம்மளுக்கு சாதகமாக அமைச்சிக்கிறதுனா பந்தயம் கட்டுறது இதுதான். ஸோ அந்த பந்தயம் கட்டி விளையாடுறதுன்ற விஷயத்தை வந்து பேன் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஸ்கில் பேஸ்டு கேமில் நீங்கள் கமர்ஷியலாக விளையாடிக்கலாமா இல்லையா அப்படின்றது தெளிவாக இன்றைக்கு வரைக்கும் எங்கேயும் வந்து ஒரு அத்தாரிட்டி வந்து எதுவும் சொல்லலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஆன்லைன் சர்வீசஸ் அதிகமாகிடுச்சு, ஆப் உலகமாயிடுச்சு அப்படின்னும் போது இதை சார்ந்த கம்பெனிகள் வந்து அதிகமாக வருது. எங்கேருந்து வருது? ஃபஸ்ட்டு இங்கிலாண்டில் வந்து இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்னு விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் கேமை பேஸ் பண்ணி ஒரு ஃபேண்டசி ஸ்போர்ட் இ ஸ்போர்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஆன்லைனில் மக்கள் வந்து விளையாடிக்கிறதுக்காக. அது வந்து ஃபேண்டசி ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் உண்மையிலே வந்து அந்த பிளேயரை நீங்கள் கமெண்ட் பண்ண முடியாது. என்னன்னா நீங்கள் ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அதை பேஸ் பண்ணி ரேங்க் கிரியேட் பண்ணால் ட்ரீம் லெவன் விளையாட நிறைய பேருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். அதே போல் 2014 வந்து இந்தியாவில் வந்து ட்ரீம் லெவன் இந்தியன் ப்ரீமியர் லீகாக அதே மாதிரி வந்து மாற்றத்துக்கான ஒரு பெரும் முயற்சி போடுறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுது. ஏன்னா யூகேல இங்கிலாண்டில் வந்து ஆன்லைன் ஃபேண்டசி கேம் விளையாடுறதுக்கு இருக்கிற வித்தியாசமும் இந்தியாவில் விளையாடுறவங்களோட குணங்களும் வந்து வித்தியாசப்படுது. அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய மாறுது. என்னென்ன மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று அதே ஸ்கில் பேஸ்டு எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி ட்ரீம் லெவன் அவங்களோட தரப்பு விவாதத்தை வந்து நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. ரெண்டாவது, இது ஸ்கில் பேஸ்டு கேமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் போய் அந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கும்போது சொல்கிறாங்க, இது நாங்கள் ஸ்கில் பேஸ்ட் பண்ணி தான் பார்த்துக்கிறோம், இதை தாண்டி நாங்கள் வந்து இந்த மாதிரி அடிக்ஷன்லாம் கிரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோமோ பண்ண அப்படின்றதெல்லாம் வாதமாக இருக்குதே தவிர அதுக்கான டிரான்ஸ்பரன்சியான ப்ரூஃப் நம்மக்கிட்ட இன்றைக்கி வரைக்கும் எதுவும் கிடையாது. இது ஒன்று. இதை சமூக ரீதியில் கொஞ்சம் பார்க்கணும். இது ஒரு பிஸ்னஸ் பார்வையோட பார்த்து நிறுத்திட்டு அதை ஆச்சரியப்பட்டு போகிறத விட இன்றைக்கி பசங்களோ பொண்ணுங்களோ வந்து சோஷியலாக நெக்லெக்ட் ஆகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஐசோலேஷன் கிரியேட் ஆகுதுன்னு அவங்க ஒரு அடையாளமாக இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் அதாவது இந்த கேம்ஸுக்கெலாம் வந்து வர்றாங்க. ஸோ அவங்களோட அடையாளத்தை தேண்டி இவங்க ஒரு தளத்தை கொடுக்கும்போது அந்த தளத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்கள அடையாளப்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயமாக மாறிடுது. தன்னோட சொந்த பேரையோ தனியாக அடையாளப்படுத்திக்காதவங்க வேற ஒரு பேரை வச்சு வேற ஒரு ஐடென்டிஃபை அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த வச்சு ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. நான் யார் தெரியுமா, நான் இதில் என்ன இருக்கணும் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ப்ரைடு இருக்கும். நான் அதை தப்பு சொல்லலை, ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் எது கொடுத்தோ அந்த சிஸ்டத்தை அவங்க வந்து ஆதரிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் கேமிங் சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு வச்சு நம்ம மொபைலில் பப்ஜின்னு ஒன்று பார்த்துருப்போம், அதுக்கப்புறமா இந்த ரம்மி மாதிரி விளையாட்டு, அதுக்கப்புறமா ட்ரீம் லெவன் விளையாட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான தீம்ஸ் நிறைய இருக்குது விளையாடுறதுக்கு. இது அந்த மாதிரியான மக்களுக்கு வந்து முதல்ல ஒரு பழக்க அடிமை தனத்தை வந்து உருவாக்குது.
அதாவது யூசேஜ் ஸ்லேவரி இல்லை வந்து யூசேஜ் அடிக்ஷன் சொல்லுவாங்க. இது இப்போ இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நெடுலாக இருக்கும், இது மறுபடியும் எப்போ விளையாடுவோம்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயம், ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், பஸ்ஸுக்கில் போயிட்டு இருக்கும்போது நம்ம பஸ்ஸில் வந்து நீங்கள் நிறைய என்ன பார்க்குறோம்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பஸ்ஸில் வேடிக்கை பார்ப்பாங்க, எல்லாம் வந்து படுத்து தூங்குவாங்க, எல்லாம் பக்கத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா பேச்சு கொடுத்துட்ருப்பாங்க. இதுதான் போயிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வந்து மொபைல் உள்ளே வந்த காலத்தில் வந்து எஃப்எம் ரேடியோ போட்டு காலை சொல்லி கேட்டுட்ருப்போம். நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோன் புழக்கம் அதிகமானது அப்புறமா படம் பார்க்கறது பாட்டு கேட்கறதுன்னு போச்சு. இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, பஸ்ஸில் ஏறி பார்த்தா முக்கால்வாசி ஆளுங்க வந்து ஜன்னலில் வேடிக்கை பார்க்குறாங்களோ இல்லையோ, பஸ்ஸில் நடக்குது இல்லையான்னு கேர் இருக்கோ இல்லையோ, அந்த மொபைல் ஃபோனில் வந்து கேமில் உட்காந்து மூழ்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னால், நீங்கள் 5000 ரூபாய் 10000 ரூபாய் போட்டு மொபைலில் இருக்கிற கேமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, 5000 ரூபாய் சீட்டு போட்டிங்க, அது இப்போ விளையாடே ஆகணும், கார்டை இங்கேருந்து இங்கே நவுத்துனா தான் எனக்கு அடுத்த ஷாட் நான் விளையாட முடியும், இல்லை வெளியே அமுச்சுறாங்கன்னு சொல்லும்போது பஸ்ஸுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது. கண்டக்டருக்கும் பேசஞ்சருக்கும் உங்களால் தீர்க்க முடியுன்ற பிரச்சனைக்கு நீங்கள் அங்கே போவீங்களா உட்காந்து கேம் விளையாடுவீங்களா? ஒவ்வொரு ஆளையும் தனியாக கூப்பிட்டு கேட்டால், நான் 5000 ரூபாயில் போட்டிருக்கேன், நான் இங்கே தான் விளையாட முடியும், நான் அங்கே போய் அந்த பிரச்சனை பப்ளிக் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியவாக தெரியுது, அந்த 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 ஆள் வந்து தனிமையாக்கப்படுறாரு, சொசைட்டிலேருந்து தனியாக வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிறாரு அவரே. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி தள்ளுது அப்படின்னா, இது சமூக பிரச்சனைன்னு பார்த்தாங்கன்னா, காமனாக பப்ளிக்கில் நடக்கிற ஒரு பிரச்சனையை, அது பப்ளிக் பிரச்சனை இருந்தால் யாரானா போய் தட்டி கேட்கலான்ற ஒரு சூழ்நிலையில் என்னால் இன்றைக்கி தட்டி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. இது வந்து ஏதோ ஆன்லைன் கேமிங் சிஸ்டம் மட்டும் பண்ணுதுன்னா நான் குறை சொல்ல, ஜென்ரலாகவே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம அடிக்ஷன் ஆனாலே இதுதான் நிலமை. இன்றைக்கி இது வந்து ரொம்ப ஆக்சிலரேட் ஆகிருக்கு, ஆக்ரவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப வந்து ஒரு துரிதமாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பிரச்சனை. சரி, இது பண்ணதுக்கப்புறமா இது விளையாடிட்டே இருந்தால் வீட்டில் என்ன கேட்பாங்க, நீ வேலைக்கும் போக மாட்டேற, உருப்படி அதுவும் செய்யவும் மாட்டேற, தண்டசோராக வீட்டில் உட்காந்துருக்குற, இது திட்டிப்பிட்டு என்ன சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராவானா, எப்போ பார்த்தாலும் இந்த கேமில் விளையாடிட்டு இருக்கிற இல்லை ஆப்லேயே உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது, சரி இதுலேயே ஏதாவது காசு சம்பாதிக்க முடியுமான்னு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிற மக்களுக்கு மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஆப்பை பேஸ் பண்ணி இருக்கிற கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, லீகல் சிஸ்டம் அதாவது சட்ட திருத்தங்களில் இருக்கிற கிரே ஏரியாஸ்னு சொல்லுவாங்க, இன்னும் அதை வந்து நம்ம சொல்யூஷனே கொடுக்கல லீகலாக, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியாக மாற்றுறாங்க. நீங்கள் வேணும்னா சும்மா கூட வந்து விளையாடலாம், ஆனால் சும்மா விளையாடினாலே உங்களுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் ஜெயிக்கக்கூடியும், அந்த ஜெயிக்க முடியுன்றதுக்கு வந்து நீங்கள் 8 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் உட்காந்து உழைக்கணும். அந்த உழைப்புன்றது வந்து நீங்கள் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணல, நீங்கள் வந்து ஒரு கன்சியூமராக நீங்கள் உழைச்சாகணும். யாருக்கு உழைச்சாலும் அந்த கம்பெனிக்கு உழைச்சாகணும். எதுக்காக உழைச்சாலும் சொற்பமாக அந்த 200 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய் தேத்துறதுக்காக. அதுவும் வந்து நீங்கள் உடனே எடுத்துகிட்டு போகலாம் விட மாட்டாங்க. ஒரு 600 ரூபாய் 1000 ரூபாய் சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் என்கேஷ் பண்ண முடியும், வித்ட்ரால்னு ஒன்று இருக்குது. ஆனால் எத்தனை கேம் நீங்கள் விளையாடுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 1000 கேம் விளையாடுனீங்கன்னா 300 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஒன்று டயர்டாகலாம், இல்லை அது அதிலே ரிட்டர்ன் விட்டுருவீங்க. ஏன்னா எடுக்கும்போது என்ன சிக்கல் வரும்னா, உங்ககிட்ட வந்து நோ யுவர் கஸ்டமர் ஃபார்மை ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க, உங்கள் ஆதார் நம்பர் கேட்பாங்க, பேன் நம்பர் கேட்பாங்க, இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி 4 நாள் வெரிஃபை ஆனதுக்கப்புறமா நீங்கள் காசு எடுக்கணுன்ற சூழ்நிலை. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, சரி 500 ரூபாய் சேர்த்து போச்சு, இது வரத்துக்கு லேட் ஆகும், அப்போ என்ன பண்ணால் அந்த 500 ரூபாய் தூக்கி அடுத்த டோர்னமெண்ட்டில் போட்டு போயிடலாமே நீங்கள் யோசிப்பீங்க. இதுதான் உண்மையை தான் நிதர்சனம். அப்போ என்ன ஆகுது, ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் பெட்டில் வந்து சேர்க்க பார்ப்பாங்க. இது வந்து அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, மக்கள் இதை பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் சமூகத்தில் நடந்துகிட்ருக்கிற உண்மை. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே உங்கள் குடும்பத்திலேயே விளையாடுற உங்கள் பசங்களையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கேட்டு பாருங்கள், நல்லாவே தெரியும். ஸோ இப்போது மேலே பார்த்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஒரு பக்கம் இருந்துன்னு தெரிஞ்சாலும், மேலே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா. சும்மா வந்து வந்தோம் பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணோம் பிரச்சனை இருந்துட்டு கிளம்பி போகாமல், பிரச்சனை முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இது வந்து அதை நோக்கி போகிறோம் அப்படின்றத ஒன்று எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா அப்படின்னா, ஆப்பை பேன் பண்ணுறதோ இல்லை சர்வீஸை பேன் பண்ணுறதோ இதுக்கான தீர்வாக இருக்காது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, இந்த மாதிரி ப்ரெஷரை உள்ளாக்கப்படுற இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து அந்த ஆப்போ சர்வீசஸோ வந்து ஒரு அடையாளத்துக்கான ஒரு தளத்தை கொடுக்குது. ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை, அதுலேருந்து சம்பாதிக்கவும் முடியும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி, ஒரு கனவை வந்து ஒரு பிம்பத்தை வந்து அவங்க மைண்டுக்குள்ளே புகுத்துறது. இந்த மூணு பிரச்சனை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்தராக நம்ம சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் முக்கியமாக நான் கோட் பண்ணுறது என்னென்னா, ஒன்று இந்த பப்ஜி இல்லை ஆன்லைன் ரம்மி இல்லை ட்ரீம் லெவன் இந்த மாதிரிலாம் விளையாடுறாங்க இல்லையா,
இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைவேட்டைஸ்டு மீன்ஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் சொல்லுவாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். ஒரு கேரம் போர்டு விளாடணும், ஒரு செஸ் விளாடணும், ஒரு கார்டு வீட்டில் உட்காந்துடணும், ஃப்ரெண்ட்ஸோடு விளாடணும்னா நம்ம எல்லோரும் காசு போடுவோம், கேரம் போர்டு வாங்குவோம். அது வந்து ஒரு அந்த டேபிள் வந்து பொதுவாயிடும். அதை வந்து யாரும் ஓன் பண்ண மாட்டாங்க இல்லையா, இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல மாட்டாங்க. அது எல்லாருக்கும் சொந்தம். இப்போ விளையாடும் போது எல்லாருக்கும் தான் போய் விளையாட முடியும். தனியாக போய் மட்டும் லோட்டு லோட்டுன்னு டேபிள் அடிச்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இது எப்படி மாறியிருக்கு அப்படின்னா, அந்த டேபிள் ஒரு கம்பெனிக்கு சொந்தம், அதில் இருக்கிற கார்டுகள் ஒரு கம்பெனிக்கு சொந்தம், அதில் இருக்கிற பூல்கள் ஒரு கம்பெனிக்கு சொந்தம் அப்படின்னு நம்மளை கேமிங்லே பிரிச்சிடுறாங்க. நீ வந்து விளையாடிட்டு போ, சும்மா கூட வந்து விளையாடிட்டு போகலாம், ஆனால் அது வந்து ஒரு லூரிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அது உங்களை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம் வந்திருக்கேன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இலவசமாக அதாவது கொடுத்தா நம்ம மக்கள் அதிகமாக போகணும்னு அவங்களுக்கு தெரியும். ஷாம்புவை கூட நம்ம வந்து பாட்டிலில் வாங்க முடியாது, சேச்சையில் வாங்கக்கூடிய நிலைமை தான் ஏற்க நம்மளோட பொருளாதாரம் இருக்கணும் போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க. அவங்க அதில் தெளிவாக இருக்கும்போது நாம் அந்த சிஸ்டத்தில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நாம் தெளிவாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க உண்மையிலே எத்தனை மணி நேரம் உழைக்கிறாங்க நீங்கள் யோசிக்கணும். எட்டு மணி நேரம் கிடையாது, லேபர்லாம் சொல்கிற எட்டு மணி நேரம் கிடையாது. அது உழைப்பாகவும் எடுத்துக்கிறது கிடையாது, சட்ட ரீதியாக சமூக ரீதியாக உழைப்பை எப்படி எடுத்துக்கிறது. இன்னொருத்தன் கொடுக்குற டேபிள், இன்னொருத்தன் கொடுக்குற கார்டு, இன்னொருத்தன் நான்லாம் போய் விளையாடுறதான் செய்கிறேன் தவிர நான் எதுவும் உழைக்கலை. உழைப்புன்னு என்ன, நான் எட்டு மணி நேரம் என்னோடய உடல் உழைப்போ மன உழைப்போ சேர்த்து நான் அதாவது ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ப்ரொடக்ஷன் வந்து அந்த தயாரிப்பு வந்து சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகணும், அதுதான் ப்ரொடக்ஷன் சொல்ல முடியும். அப்படி இருந்தால் தான் நம்ம லேபர் லா படி இவருக்கு எட்டு மணி நேரம் தூங்கணும், எட்டு மணி நேரம் ரெக்ரியேஷன், எட்டு மணி நேரம் வந்து வேலை செய்யணும்னு நம்ம ஒதுக்குறோம். ஆனால் இவங்க இருக்கிறது எல்லாமே ஒரு கன்சியூமர் சொசைட்டி, ஒரு கன்சியூமர் பிம்பம், ஒரு கன்சியூமர் உலகம். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கில்லுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இது ஸ்கில்லாகவே இருந்தாலும் இது சமூகத்துக்கு எப்படி யூஸ் ஆகும், தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு வந்து ஸ்கில்லை டெவலப் வச்சு நான் காலர் தூக்கிட்டு போகலாம், அதை வச்சு என்ன பண்ணணி அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே கேட்க தோன்ற ஒரு நியாயமான கேள்வி தானே. அப்போ இதை ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டே எப்படி எடுத்துக்கிறது, நீங்கள் கேம் டெவலப்மெண்ட்லையும் ஈடுபட மாட்டீங்க, கேம் டிசைன்லையும் ஈடுபட மாட்டீங்க, இல்லை இந்த கேமை சார்ந்த ஒரு பிஸ்னஸை நான் வந்து எத்திக்கல எப்படி நடத்துறேன் அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. ஒரு கேம் கம்பெனியை ட்ரீம் லெவன் கம்பெனிக்காரர் ஆரம்பிக்கும் போது அதில் இருக்கிற சட்ட சிக்கல்கள் என்னன்னு சொல்லிட்டு ஆராயறத தவிர அதில் இருக்கிற சமூக சிக்கல்களை அவர் யோசிக்கிறது இல்லையே. இந்த சமூக சிக்கல்களை உளவியல் ரீதியில் என்ன பாதிக்கணும் அவர் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா மறுபடி 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 மறுபடியும் பாப்புலர் மீடியாவில் என்ன பேசுகிறாங்கன்னா இந்த மாதிரி கேம் கம்பெனி ஆரம்பிக்கிறது சட்ட சிக்கலா இல்லையான்னு பேசுகிறாங்களே தவிர இது சமூக சிக்கலா இல்லையா, உளவியல் சிக்கலா இல்லையா அப்படின்றத வந்து பெருசாக கவர் பண்ணுறது இல்லை. லீகலாக இது வழி இருக்குது அதான் நாங்கள் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்டு போயிடறாங்க, நம்மளும் கம்மு நேரம் இல்லையா. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா லோக்கல் லெவலில் இது நடக்கும்போது நம்மளுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாக வந்து விழும். இதை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸோ, இதை பார்க்கக்கூடிய அண்ணன்களோ அக்காக்களோ தங்கைகளோ அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி யாரா இருக்காங்க, இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரா இருக்கிறாங்க ஆனால் சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பாண்டிச்சேரி டிஒய்எஃப்ஐ இதுக்காக வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காகவோ, தகுந்த மெடிக்கல் அசிஸ்டண்ட் கொடுக்கறதாகவோ, இல்லை சோஷியலான ஹெல்ப் வேணுமாவோ, இல்லை உளவில் இருந்தே அவங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் இல்லையா, அதுக்கான ஏற்பாடை வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா எப்பவுமே இப்போ ஒரு பப்ளிக் ஹெல்த் கிரைசிஸில் மென்டல் ஹெல்த் சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது சைக்காலஜிலாம் அவங்க அந்த இண்டிவிஜுவலை போய் பாதிக்கப்படும் போது அந்த இண்டிவிஜுவலை கூப்பிட்டு பேசுறது அது அதுக்குன்னு தனியாக ஒரு அணுகுமுறை வேணும். அந்த அணுகுமுறையை ஏற்கனவே பேர்டனாக இருக்கிற ஹாஸ்பிட்டல் நம்ம தூக்கிட்டு போக முடியாது. ஹாஸ்பிட்டலில் கோவிட் 19 வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கான டாக்டர்ஸே இன்றைக்கி எண்ணிக்கை கம்மின்னும் போது இவருக்கு வந்து மென்டல் ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் சரியாக பாங்கன்னா எத்தனை சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க இது பேசுறதுக்குன்னு நமக்கு அதையும் நம்ம பேசி ஆகணும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி உளவியல் சமூக ரீதியான பிரச்சனையை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சமூக ரீதியாக வந்து அணுகி பார்க்கணும். அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லான அணுகக்கூடாது, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. அதை வந்து எங்கே போய் பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட போய் கொடுத்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க கேம் விளையாட்டு லேட் அவங்களுக்கே தெரிஞ்சுக்கணும், நம்ம ரொம்ப அதிகமான நேரத்தையும் உழைப்பு அது தேவையில்லாமல் செலவு பண்ணணும். அவங்க வாலண்டியராக வந்து இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் அடுத்து சொல்கிற ரெண்டு நம்பரை வந்து நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. டைஃபை சரவணன் நம்பர் வந்து 9486915592. டைஃபை சஞ்சய் 8220812081. இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம், சாட்டர்டே சண்டேவும் கால் பண்ணலாம். நம்பர் கால் பண்ணால் கண்டிப்பாக வந்து டைஃபிலேருந்து தோழர்கள் எடுப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் மூடி மறைச்சி உள்ளே உக்காரத வந்து இனிமேல் பட்டு இது வந்து நம்ம புதுச்சேரி மாநிலத்தில்
இன்னொரு முறை தற்கொலைக்கு யாரும் இது மாதிரி உள்ளாக்க கூடாதுன்னு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்காக எஃப்எஸ்ஹெச்எம்க்கும் இதை எடுத்து கொடுத்த டைஃபி தோழர்களுக்கும் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன்.